Assalamualaikum and hi everyone. I'm Zulfia from Zulfia's Recipes. Ella eppadi irukringa? We all are doing good. Last few days, last one month ஆகவே வந்து அக்கா யூகே கிளம்புறதுனால ஃபுல் பிஸியாக அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் நானும் யூடியூப் வீடியோ வந்து ஒரு 10 நாளுக்கு ஒரு வீடியோ அப்படி தான் வந்து போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து அக்கா யூகே கிளம்பி போயாச்சு, நல்லபடியாக ரீச் ஆகிட்டாங்க, நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவள் கிளம்புன அந்த பர்டிகுலர் டே தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வ்ளாகில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் சொல்லியிருந்தேன் அவள் நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணியிருந்தா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வீட்டிலேருந்து அம்மா வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறைய திரிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த சாம்பார் பொடி ஆகட்டும் சரி, இல்லை இந்த இட்லி பொடி, கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் வந்து அம்மா செய்யும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இட்லி பொடி வந்துட்டு பசங்க வந்து அர்மான் அனாஃப் வந்து நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருந்தேன். அண்ட் அது போக அங்கே எல்லா திங்ஸும் கிடைச்சாலும் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அண்ட் இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அங்கே கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் விட இந்த வீட்டுக்கு தேவையான பாத்திரமாகட்டும் சரி, அந்த ஒரு சில ஐட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிச்சன் ஆக்சசரிஸ்லாம் வந்து நம்ம இங்கே நமக்கு இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கெலாம் தேவைப்படுற மாதிரி இதெல்லாம் தான் வந்து அக்கா நிறைய எடுத்திருந்தா. அவள் போகும்போதுன்னு இல்லை, ஜென்ரலி நாங்கள் ரெண்டு பேர் எப்போ போகும்போது வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் வந்து நிறைய எடுப்போம். அண்ட் காஞ்ச மிளகா வந்து நம்ம ஊரில் நல்லா கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து எடுத்தாச்சு. அண்ட் நைட்டே வந்து செய்யது வந்து காரில் வந்து ஃபுல்லாகவே வந்து லக்கேஜ் எல்லாமே லோட் பண்ணிட்டாரு. லக்கேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, செக்இனில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பாக்ஸ் வந்து கேரி பண்ணலாம், ஒரு பாக்ஸ் வந்து 23 kg. இது எதுக்கு இந்த டீட்டெயில் சொல்கிறேன்னா, வேறு யாரும் இப்படி ட்ராவல் பண்ணுறீங்கன்னா தேவைப்படுங்கிறதுக்காக தான். அண்ட் ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg எடுத்திருந்தா. ஸோ லக்கேஜ் வந்து அவளுக்கு நிறைய இருந்தது இல்லையா, அதனால் வந்து நிறைய திங்ஸ் வந்து கேரி பண்ணியிருந்தேன். அண்ட் கார்ட்டன் 2-3 கார்ட்டனும் எடுத்திருந்தா, ஏன்னா நமக்கு இந்த ட்ராலியே வந்து ஒரு ட்ராலியே 5 kg 6 kg வருது இல்லையா, ஸோ அதுலேயே நமக்கு நிறைய வெயிட் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால் கார்ட்டன்ஸோ தான் வந்து யூஸ்வலி வந்து இந்த ட்ராவலுக்கு வந்து நல்லாயிருக்கும். பட் என்ன அப்படின்னா, அந்த பெல்ட்லேருந்து நம்ம லக்கேஜ்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம். ஜென்ஸ் யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம லேடிஸ் மட்டும் ட்ராவல் பண்ணும்போது குழந்த கையில் இருக்கும்போது வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த இது பெல்ட்லேருந்து எடுக்கிறது. ஆக்சுவலி ஜிஜு வர பிளான் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு வந்து கூட்டு போகிற மாதிரி, அதுக்கடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் அங்கே பிஸியானனால வர மாதிரி இல்லை. அதனால் இவளே வந்து நானே கிளம்பி வைக்கிறேன், தைரியமாக கிளம்பிட்டா. எல்லாருக்குமே வந்து பயம் இருந்துச்சு, எங்கள் மாமியார் வீட்லேயும் எல்லோரும் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க, எப்படி ஃபௌசி ரெண்டு பிள்ளைல வச்சுட்டு போகிறா, எப்படி ரெண்டு பிள்ளைல வச்சுட்டு போகிறா, கஷ்டமாகும் கஷ்டமாகும் சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன்னா இவனை ஜொஹானை நாங்கள் கூட்டிட்டு வரும்போது வெறும் 4.5 hours தான் ஃப்ளைட், அதுக்கே அவன் வந்து ரொம்ப படுத்திட்டான், செய்யாது இருந்துமே ரொம்ப படுத்திட்டான். இவன் எப்படி ரெண்டு பிள்ளைல கூட்டு போகிறான்ங்கிறது தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா அர்மான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டானா 1.5 hours நிப்பாட்ட மாட்டான், அப்படி அழுவான், சேட்டையும் பண்ணுவானுங்க ரெண்டு பேருமே. அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் அது ஃபியராக தான் இருந்துச்சு அவளோட ட்ராவல் வந்து. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராலரும் வந்துட்டு நான் கொடுத்து விட்ருந்தேன், ஜொஹான் யூஸ் பண்ணிகிட்ருந்தான் இல்லையா. இதுக்கப்புறம் இங்கே ஜொஹானுக்கு வந்து இந்தியாவில் வந்து இப்போதைக்கு ஸ்ட்ராலர் தேவைப்படாது, அடுத்து நான் வந்து யூஏஇ போகும்போது தான் எனக்கு வந்து ஸ்ட்ராலர் தேவை. அதுவும் வந்து நான் பெரிய ஸ்ட்ராலர் வாங்குற பிளானில் இருந்தேன். இவனுக்கு வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராலர் தேவைப்படும், ஏன்னா இவன் கையில் வந்துட்டு வேறு ஹேண்ட் லக்கேஜ்லாம் வச்சுருப்பா, அனாஃபையும் பார்க்கணும். அனாஃப் வந்து ஆக்சுவலி வந்து மேனேஜபிள் தான், அவனே வந்து அர்மானை பார்த்துக்குருவான். பட் இருந்துமே வந்து இவனுக்கு திடீர்னு தூக்கம் தான் தூங்குறதுக்கோ இல்லை பால் குடிக்கிறதுக்கோ ஸ்ட்ராலர் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போயிட்டாவ. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே நீ காலையில் வந்துட்டு பசங்களுக்குலாம் வந்து ஹேர் கட் பண்ணுறது, மொட்டை போடுறதுன்னு வச்சுருந்தோம். எனக்கு ஜொஹானுக்கு வந்து மொட்டை போடுறது விருப்பமே இல்லை, ஆனால் சையத் வந்துட்டு அவனுக்கு முடி நல்லா வளரணும், மொட்டை போடணும் மொட்டை போடணும். அவருக்கு இந்த மொட்டை போடுறதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட்னு எனக்கு தெரியவே இல்லை. ஜொஹானுக்கு எப்போ எடுத்தாலும் மொட்டை போடணும்னு தான் நிற்பார். அதனால் இவனுங்க ரெண்டு பேருக்கும், அர்மானுக்கும் அனாஃப்க்கும் வந்து ஹேர் கட் பண்ணோம், இவனுக்கு மட்டும் வந்து மொட்டை போட்டோம். அண்ட் அவனுக்கு வந்து இவங்க கிளம்பி 2வது நாள் வந்து சுன்னத் செய்கிற பிளான்லேயும் இருந்தோம். ஜொஹானுக்கு இந்த ரிச்சுவல் சர்க்கம்சிஷன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளானும் இருந்தது. அண்ட் அர்மான் வந்து ஹேர் கட்டுன்னு உடனே ஆள் அலறிட்டான், அது வரைக்கும் நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு வச்சுட்டு என்னமோ பண்ணுறாங்க யாரோ வந்திருக்காங்கிற மாதிரி இருந்தான். அண்ட் யூஸ்வலி வந்து இந்த சலூன் கூட்டு போய் ஹேர் கட் பண்ணுறது வந்து கஷ்டம் தான், ஏன்னா இப்போ வந்து வீட்டில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கையில் பிடிச்சி கொஞ்சம் அப்படி மேனேஜ் பண்ணலாம், வெளியே கூட்டு போகும்போது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாகும் சலூனில் வச்சு பண்ணுறது. அண்ட் இவர் நம்ம இந்த பள்ளிவாசலில் இருக்க மாலியை வந்து சூப்பராக ஹேர் கட் பண்ணி விட்ருவார். சுன்னத் வந்துட்டு அவனுக்கு வந்து ஜொஹானுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணுற பிளான் தான் வந்து இருந்தது. ஆண்டி அவன் பாருங்க எவ்வளோ அழுகுறான் அப்படின்னு, ஸோ அதனால் கொஞ்சம் அவனை சமாதானப்படுதுன்னு கூப்பிட்டு போயிட்டு இவனுக்கு வந்து மொட்டை போடலாம். இவன் யூஸ்வலி வந்து அந்தளவுக்கு வந்து அழமாட்டான், ஜொஹான் வந்து எப்போது தான் வந்து அழுவான்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்துட்டு இவனுக்கு ஈஸியாக போட்டுடலான்னு நினச்சிப்பா தான் எல்லாத்தையும் விட இவன் தான் வந்து ரொம்ப அழறான். இன்றைக்கி பயந்துட்டான், தலையில் அந்த கோல்டு வாட்டர்லாம் வைக்கவும் வந்து பயந்துட்டான். ஆனால் மொட்டை போட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு பயங்கர க்யூட்டாக இருந்தான். அது என்ன அப்படின்னா, அவங்க பப்பாவும் மொட்டை இவனும் மொட்டையா, ஸோ ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு சேம் டிட்டோ ஒரே மாதிரி தான் இருந்தாங்க.
அனாஃபும் அர்மானும் வந்து யூகே போனதுக்கப்புறம் வீடே ரொம்ப சைலண்ட் ஆகிடுச்சு. ஜொஹானும் லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னாடி வந்து குவைத்தில் இருக்கும் போது வந்து எப்படி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கோம்னா அடிக்கடி நம்ம மீட் பண்ணிடுவோம், 6 மந்த்ஸ் ஒன்ஸாவது பார்த்துருவோம். பட் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிங்கிறதுனால 2 வருஷத்துக்கூடவோ பார்க்க முடியுதோ இல்லை வருஷத்துக்கூடவோ பார்க்க முடியுதோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்கா நம்மளை விட்டு தூரமாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணது வந்து இப்போ தான். கல்யாணம் போகும் போதெல்லாம் கூட அந்தளவுக்கு தோணலை. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இங்கே நான் படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆனால் வீட்லேயே தானே இருந்தா, அதனால் அப்போ தெரியல, இப்போ தான் அது ரொம்ப ஃபீல் ஆகுது. காட்டு ஜொஹானியும் சையதியும் இந்த வீடியோ கிளிப்பிங்ல பாருங்களேன், ரெண்டு பேரும் டிட்டோ ஒரே மாதிரி தான் இருக்காங்க. என்ன இவருக்கு தாடி மீச இருக்கு, அவனுக்கு இல்ல, அவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். நான் ஜொஹான் பிறந்தப்போ வந்து கொஞ்சம் என்கிட்ட 2-3 பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அவன் பார்க்க ஒன்ன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு. நான் கூட அப்படியே என்ன மாதிரியா இருக்கான் அப்படின்னு. ஆனால் எனக்கு அவனை குழந்தை பிறந்து டெலிவரி ஆகி கையில் தூக்கி டாக்டர் காட்டும் போதே எனக்கு தெரிஞ்சது அப்படி செய்யது முஞ்சு அப்படியே தான் இருந்தது, இவன் இப்போவும் அப்படியே தான் இருக்கிறான். அண்ட் யா, லன்ச் வந்து ஆக்சுவலி எனக்கு வெளியே தான், ஏன்னா வந்து அவளுக்கு ஈவினிங் 5 o'clock நினைக்கிறேன் ஃப்ளைட். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஏர்லியாகவே வந்து கிளம்பிட்டோம், வீட்டிலேருந்து மத்தியானமே கிளம்பிட்டோம். அண்ட் இவன் நல்லா அழுது அழுது என் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் இவன், சரியான அழக கிளம்பி போகும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வெளியே வந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் தான், ஏன்னா ட்ராவல் டைமில் வந்து வீட்டில் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தால் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் இல்லையா. ஸோ இவன் வந்து எந்த ஏர்போர்ட் அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான். ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் தான் வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலி மதுரை வந்து நியர்பை ஏர்போர்ட், பட் இந்த இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ்லாம் இருக்காது, நம்ம ட்ரிவாண்ட்ரம் போனால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. அதனால் வந்து யூஸ்வலி நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ 3.5 hours to 4 hours ஆகும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே நடுவில் நின்று சாப்பிட்டுட்டெல்லாம் போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 4 hours ஆகும். ஸோ ஆன் த வே ஒரு மோட்டலில் வந்துட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கே பயங்கர டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஃபௌசி வந்து செம டென்ஷன் ஆகிடுச்சு, ஆகிட்டா லேட் ஆகிடுச்சு லேட் ஆகிடுச்சு. அவள் ஃபேஸ் இதில் பார்த்தாலே வந்து தெரியும், பயங்கர கடுப்பாக இருந்தா அவள், லேட் ஆகிட்டு லேட் ஆகிட்டு லேட் ஆகிட்டுனா. அதுலேயும் நாங்கள் வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டதுக்கப்புறம் தான் எழுந்திரிச்சோம். அண்டு பட் இங்கெல்லாம் டைம் ஆனாலுமே டிரைவர் வந்து ஆன் ரோடு வந்து டேக்கிள் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு வந்து போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் எக்ஸ்ட்ரா டைமும் நிறைய இருந்துச்சு, ஒரு 1 hour இருந்துச்சு நம்ம அந்த ஏர்போர்ட் உள்ளே போகிறதுக்குள்ளே. அது வரைக்கும் வந்து பசங்களுக்கு வந்து இங்கேருந்து நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருந்தா, பட் இப்போ அங்கே டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டவுனாக இருக்கிறதுனால ஆன் ஏர் வந்து சில டைம் குளிரும், குழந்தைங்க இல்லையா ஸோ குளிரும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பிள்ளைங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனி ஒரு பேக்கேஜில் வந்து எடுத்து வச்சுருந்தோம். Percy, how do you feel? Abla feel padre. Expression le kaatathe. Irathe pesi thoda. Romba tension a irukku. Weight eppadi manage pannalama correct a irukka? Indha mari doubt da nareya. Engala vittu poradhu. Mixed feeling. Ena papa appadi video eduthukinga. பொடி பால் பொடி மறந்துருங்க. வைக்க முடியலையோ கொஞ்சம். Oh
ராப்பிங்கோட பில் அவங்க கையில இருக்கேனா? ஆ சரி பை. போயிட்டு வாங்க பாத்து. ஸோ அக்கா ஊர் கிளம்புனதுக்கப்புறம் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஒரு மூணு நாலு நாள் வந்து வீடே அமைதியாக ஒரே அழுதுட்டு அப்படியே தான் இருந்தது. அவள் அதுக்கு மேலே அழுது அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் வேணா நான் இன்ஸ்டாகிராமில் வேணால் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே போனதுக்கு எடுத்த வீடியோஸ்லாம் வேணால் போஸ்ட் பண்ணுறேன்னா எப்போன்னு தெரியல, பட் போஸ்ட் பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அவள் போன ரெண்டாவது நாளில் வந்துட்டு ஜொஹானுக்கு வந்துட்டு சுன்னத் பண்ணலான்ங்கிற பிளானில் இருந்தோம், ரிச்சுவல் சர்க்கம்சிஷன். அனஃப்க்கு வந்து நாங்கள் வீட்டில் தான் பண்ணியிருந்தோம். அனஃப்க்கு சுன்னத்தும் என்னோடய என்கேஜ்மெண்ட்டும் சேம் டே. ஆனால் அர்மானுக்கும் ஜொஹானுக்கும் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலே பண்ணிடலான்ங்கிற ஒரு பிளான் தான். யாருமே வந்து கூப்பிட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவுமே வைக்கல, நானும் சையது மட்டும்தான் போனோம். போயிட்டு பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். இங்கே நம்ம திருநெல்வேலியில் நம்பியப்பன் ஹாஸ்பிட்டலில் அபு டாக்டர்கிட்ட தான் வந்து இவனுக்கு வந்து சுன்னத் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, காலையில் போனோம், எதுவுமே அவனை சாப்பிட சொல்லலை 10:00 மேலே. ஒரு 12:00 வந்துட்டு கூட்டு போயிட்டு அனஸ்தீஷியா கொடுத்து அவங்க சுன்னத் வந்து பண்ணிடுவாங்க. காலையில் வந்து ஜஸ்ட் இந்த பிளட் சாம்பிள்லாம் எடுத்து சிஆர்பி பார்க்குறதா ஏஎன்ஆர் பார்க்குறதா அதெல்லாம் தான் வந்து காலையில் வந்து எடுப்பாங்க. எதுவும் அலர்ஜிக்கு எதுவும் இருக்கா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கையில் கேன்லாம் மாட்டினது வந்து அவன் ரொம்ப அழுவான்னு நினச்சோம். பட் அதை ஏதோ ஃபோன் மாதிரி வச்சு பேசி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் சையது மட்டும் தானே இருந்தோம். ஸோ அவங்க எப்படியும் சுன்னத் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கூட சரி நான் வீட்டில் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டேன். நான் போன நேரத்துலேயே வந்து அவனுக்கு 10-15 நிமிஷத்துல சுன்னத் பண்ணி கூட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ சையத் தான் பார்த்துட்டு இருந்தார். மீன்வேல் வந்து எங்களோட மாமனார் என்னோட நாத்தனார்லாம் வந்திருந்தாங்களா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க இவனை. அதுக்கெலாம் நான் போயிட்டு சாப்பிட்டுட்டுலாம் வந்தாச்சு. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போயிட்டு நல்லா நீட்டாக பண்ணிவிடுவாங்க. நமக்கு இவனுக்கு ஆனாஃப்க்கு வந்து பண்ணப்போ வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு கேர் பண்ணுறதுக்கு வந்து அப்போ வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலை. அவன் அடிக்கடி கையை வச்சு வந்து இச்சிங் வரமோ சுரிஞ்சிருவான் அவன். பட் ஜொஹானுக்கு வந்துட்டு 24 hoursமே வந்து டயப்பர் போட்டிருக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு பெரிய சைஸ் டயப்பர் போடும்போது அவன் கை வச்சு எது இச்சிங் ஆகமோ சுரியாமல் இருப்பான் அப்படிங்கிறதுக்காக மொதல் ஒரு நாள் வந்து குழந்தைங்க வந்து கஷ்டப்படும், நெக்ஸ்ட் டேயே எந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிடும். பட் இவன் வந்து ஒரு 2 நாள் வந்து கையிலேயே இப்படியே தான் இருந்தான். அது 3வது நாள் தான் இருந்து இதுலலாம் வந்து அவனுக்கு சுன்னத் பண்ணியாச்சு, பண்ணி டயப்பர் போட்டு தான் வச்சுருந்தாங்க. யூஸ்வலி முதல்ல வந்து டயப்பர் போடக்கூடாது, ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி வந்துட்டு டயப்பர் போடணும், அப்போ தான் வந்து ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட செலவு அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிசன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 15-16,000 வந்து நம்ம பண்ணிடலாம். ஜொஹானுக்கு சுன்னத் பண்ண அப்புறமா டயாப்பர்ஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி அவனுக்கு வந்து இந்த மாதிரி பேன் ஸ்டைல் டயாப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் பேபி ஹக் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு சுன்னத் பண்ணியிருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக எக்ஸல் சைஸ் அங்கேயே வாங்கிட்டு வந்தேன். நான் இது இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுற மாதிரி டயாப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இது ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக டயாப்பர் வந்து எனி டைம் போட்டிருக்க சொன்னாங்க. அது வந்து அவனுக்கு 7வது நாள் குளிப்பாட்டுற வரைக்கும் டயாப்பர் மார்னிங் அண்ட் நைட். யூஸ்வலி அவனுக்கு ஃபுல்லாகவே டயப்பர் தான் நான் போடுவேன், அதனால் எனக்கு இது பெரிய இஷ்யூ எனக்கு தெரில. பட் ஃபுல்லாக மேபி இந்த யாராவது அவங்க பேபிக்கு வந்து ரிச்சுவல் சர்க்கம்சிஷன் பிளான் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் ஆகும், அதான் சொல்கிறேன். எப்போவுமே டயப்பர் போட சொல்லுவாங்க. சுன்னத் பண்ணிவிட்டு அவனுக்கு புண்ணு வந்துட்டு ஆடுறதுக்கு வந்து ஒரு 5-6 days வந்து ஆயிடுச்சு. அதனால் 3rd day வந்து எந்திரிச்சு நல்லா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஏறுவான், அது மேலே என்ன பட்டாலுமே வந்து அதுக்கப்புறம் வந்து வலி வந்து இருக்காது. ஸோ எங்களோட அந்த ஒரு பர்டிகுலர் டே அண்ட் ஜொஹானோட ரிச்சுவல் சர்க்கம்சிஷன் எல்லாம் தான் இந்த வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. இனி வர வ்ளாக்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரமதான் வருது, இனி வந்து ரமதான் ரெசிபீஸ் அண்ட் தென் ரமதான் வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்ப்பீங்க. இன்ஷாலா கண்டிப்பாக எங்களுக்காக எல்லோரும் துவா செஞ்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.